உலகெங்கும் உள்ள அன்பு நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, மருந்து டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மருத்துவ நிகழ்ச்சியிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அரிதான நோய்களை போக்கக்கூடிய எளிய மருத்துவத்தை செய்து பார்த்து பயன்பெற்று வருகின்றோம். இடையிடையே மருத்துவ சோதிடம் என்கின்ற வகையிலே காலத்தின் கோலத்தினாலே ஏற்படுகின்ற கர்மாந்தர நோய்கள் என்று சொல்வார்கள், பூர்வ கர்ம வினைப்படி வருகின்ற நோய்கள், அவற்றை போக்குவதற்கான பரிகாரத்தையும் நாம் அவ்வப்போது பார்த்து வருகின்றோம். இன்று நாம் உணவாக பயன்படுத்துகின்ற சீதா பழம், அதனுடைய இலைகள் எப்படி மருந்தாகிறது என்று பார்க்க இருக்கின்றோம். அனோனா ஸ்குவாமேசா என்று தாவர பெயரை பெற்றிருக்கிறது. அனோனா ஸ்குவாமேசா, இது கஸ்டர்ட் ஆப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, சுகர் ஆப்பிள் என்று கூட இதுக்கு ஆங்கிலத்திலே பெயர் உண்டு. அனோனா ஸ்குவாமேசா என்று சொல்லுகின்ற இது சீதா பழம் என்றே வடமொழியிலேயும் சொல்லப்பெறுகின்ற ஒன்று. சீதா பழம் என்று அன்னை சீதையின் அடையாளமாக இதை சொல்லுவது வழக்கம். இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் என்று சொல்லுகின்ற பொழுது இதனுடைய உள்ளே இருக்கின்ற சதைப்பற்று மிகவும் மென்மையானது, சற்று சுறுசுறுப்பானது, நிறைய சத்துக்களை இது பெற்றிருக்கிறது. பொதுவாக கால்சியம், சுண்ணாம்பு சத்துவம், பாஸ்பரஸ் என்று சொல்லுகின்ற சத்துவம், மெக்னீசியம், பொட்டாசியம் என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையோடு இது லாக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற இனிப்பு சத்துவத்தையும் இது பெற்றிருக்கிறது. விட்டமின் சி இதிலே அதிகமாக சேர்ந்திருக்கிறது. ஸ்குவாமோன் என்று சொல்லுகின்ற தாது பொருளை இது அதிகமாக பெற்றிருப்பதனாலே இந்த ஸ்குவாமோன் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருள் பெண்களுடைய மார்பக புற்று, த பிரெஸ்ட் கார்சினோமா என்று சொல்லுகின்ற நோய்க்கு ஒரு தடுப்பணையாக விளங்குகிறது. அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஸ்குவாமோன் என்ற வேதிப்பொருளை பெற்றிருக்கின்ற சீதா நமக்கு உணவாகி மருந்தாகிறது. இதனுடைய இலைகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய இலை சாறை நாம் மேலே பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணமாக விளங்குகிறது. இலை சாற்றோடு இந்த சீதா பழ விதையை தூளாக்கி ஒரு சேர இழைத்து தலைக்கு பூசி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் குளித்து விடுவதனாலே த லைஸ் என்று சொல்லுகின்ற பெயின்கள், த டேண்ட்ரஃப் என்று சொல்லுகின்ற பொடுகுகள் என்பது விலகி போகிறது. வாரம் இருமுறை என்று இரண்டு மூன்று வாரங்கள் தொடர்ந்து இந்த இலை சாற்றோடு விதை பொடியையும் சேர்த்து தலைக்கு தேய்த்து வைத்து குளிப்பதினாலே இந்த பொடுகு பெயின்கள் அத்துணையும் விலகி போகிறது. அதோடு கூட இந்த இலையும் அதனுடைய பட்டையும், சீதாப்பழ மர வேர்பட்டையையும் சரி மரப்பட்டையும் சரி இதனுடைய இலை சாற்றிலே இழைத்து மேலே போடுகின்ற பொழுது ஆறாத புண்கள், அழுகிய புண்கள் என்று சொல்லுகின்ற கேங்க்ரீன் என்று சொல்லுகின்ற டயாபெட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லுகின்ற சர்க்கரை நோயாளிகளுக்கு உரித்தான ஆறாத புண்கள் அத்துடையும் போக்குவதாக விளங்குகிறது. அதோடு கூட இதனுடைய பட்டை இலை சாறு உள்ளுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு ஆன்டி டயரியல் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது. குழந்தைகளுக்கு கூட அளவோடு ஓரிரு தேக்கரண்டி இலை சாறு கொடுப்பதினாலே மோரிலே கலந்து கொடுக்கின்ற பொழுது இது பேதியை நிறுத்துவதாக, ஆன்டி டயரியல், ஆன்டி டிசென்டரிக் என்கின்ற
மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இந்த பழத்தை நாம் உண்ணுகின்ற பொழுது உடலுக்கு பல்வேறு பலத்தை தருகிறது. இது ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே இது நமக்கு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அதிகப்படுத்துவதாக விளங்குகிறது. மேலே போடுகின்ற பொழுது வலி நிவாரணியாக, மூட்டுகளில் மேலே போடுகின்ற பொழுது வலி நிவாரணியாக இது பயன் தருகிறது. கியூபா தேசத்தவர்கள் இதனுடைய இலையை தீநீராக பருகுவதனாலே இந்த யூரிக் ஆசிட் என்று சொல்லுகின்ற யூரிக் அமிலத்தை உடலிலே இருந்து வெளியேற்றி வலியை தணித்து கொள்வதற்கு பயன்படுத்துவதாக வரலாறு செய்திகள் நமக்கு கூறுகிறது. இப்படி இந்த சீதா பழம் உடலுக்கு உணவாகிறது, சீதா இலையும் விதையும் மேல்பற்று மருந்தாகிறது, வலியை தணிக்கிறது, வீக்கத்தை கரைக்கிறது. இந்த பிரஸ்ட் கார்சினோமா என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கே உரித்தான மார்பக புற்றுநோயை தடுத்து நிறுத்துகிறது அல்லது அதை தணிக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய சீதா பழமும் இலையும் சரி, நம் ஒவ்வொரு இல்லத்திலேயும் சாதாரணமாக நாம் காணக்கூடியது. இதனுடைய பெருமையை நாம் தெரிந்து வைத்து கொண்டோமேயானால் பல்வேறு நோய்களிலே இருந்து நாம் நிச்சயம் விடுபடலாம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி .com மற்றும் யூடியூபில் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மற்றவர்க்கும் பரிந்துரை செய்து பார்க்க செய்து பயன்பெறச் செய்யுங்கள். நாடு நலம் பெறும், ஆரோக்கியம் நிலை பெறும். அன்புக்குரிய நேயர்களே, இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.